திருவாரூரில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தினர் அரசு முதன்மை செயலாளருக்கு கோரிக்கை கடிதம். திருவாரூரில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தினர் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி அரசு முதன்மை செயலாளருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பினர். இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலியாக உள்ள 750 மேற்பட்ட மருந்தாளுநர் பணியிடங்களை மக்கள் நலன் கருதி நிரப்ப வேண்டும், 385 வட்டார மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்தக கண்காணிப்பாளர் பணியிடம் உருவாக்கிட வேண்டும், தமிழ்நாடு மருத்துவ சேவை பணிகள் கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் 32 மாவட்ட மருந்து கிடங்குகளில் மருந்து கிடங்கு அலுவலர் பணியிடம் உருவாக்க வேண்டும், அரசாணைப்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மருந்தாளுநருக்கு 2,00,000 வழங்க வேண்டும், உயிரிழந்த மருந்தாளுநர் குடும்பத்தினருக்கு 50,00,000 இழப்பீடு தொகை, குடும்ப வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை உடன் நிறைவேற்றக் கோரி திருவாரூர் அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தினர் கோரிக்கை கடிதம் அனுப்பினர். இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், மாநில செயலாளர் ராமநாத கணேசன், மாநில பொருளாளர் விஸ்வேஸ்வரன், மாவட்ட தலைவர் மணிவண்ணன், மாவட்ட செயலாளர் தியாகராஜன், மாவட்ட பொருளாளர் ஜெயக்குமார், மாவட்ட இணை செயலாளர் ராஜா உட்பட நிர்வாகிகள் அனைவரும் அரசு முதன்மை செயலாளருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பினர். தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கத்தின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தொழிலாளர் வீட்டுறுதி மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் 3,000 மேற்பட்ட மருந்தாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மரியாதைக்குரிய சுகாதார செயலாளர் அவர்களுக்கு கோரிக்கை கடிதங்களை அனுப்பி வருகின்றனர். இன்றைய தினத்தில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மினி கிளினிக்கில் மருந்தாளர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் சுமார் 2.5 அரசு மருத்துவமனையில் மருந்தாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனால் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து மருந்துகளை பெற வேண்டிய சூழல். இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய சுகாதார செயலாளர் அவர்களும் மருந்தாளர் பணியிடங்களை நிரப்புவதோடு பேச்சுவார்த்தையில் அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஊ சண்முகம், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கம்.